Assalamualaikum friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோல நான் உருளைக்கிழங்கு போட்டு சிக்கன் குழம்பு வைக்க போறேன். அதுக்காக நான் ஒரு 1/2 கிலோ சிக்கன் எடுத்து வச்சிருக்கேன். ஒரு கடாய் அடுப்புல வச்சிட்டு ஒரு பட்டை கிராம் ஏலக்காய் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். சிக்கன் குழம்புக்கு சின்ன வெங்காயம் போட்டா நல்ல டேஸ்டியா இருக்கும். அதனால சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நான் ஒரு 4 தக்காளி பழம் நறுக்கி வச்சிருக்கேன். சின்ன வெங்காயம் வதங்கினோடனே ஒரு பெரிய ஸ்பூனில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறேன். நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வெங்காயமும் வதங்கினோடனே இந்த தக்காளியும் பச்சை மிளகாய் மல்லித்தலை சேர்க்குறேன். நல்லா அதையும் சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளி வதங்குறதுக்காக நான் கொஞ்சம் கல்லூப்பு சேர்க்குறேன். வந்து தக்காளி வெங்காயம் வதங்கினோடனே நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்க்குறேன். ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்க்குறேன். இது மல்லிப்பொடி ஒரு 2 ஸ்பூன் சேர்க்கலாம். எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது போல் இருக்கணும். நல்லா தக்காளி வெங்காயம் நல்லா மேஷ் ஆகிடுச்சு பாருங்க. இப்போ நெக்ஸ்ட் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கன் சேர்த்துக்கலாம். கறி இது போல் நல்லா வதக்கிட்டு நறுக்கி வச்ச உருளைக்கிழங்கையும் நான் சேர்த்துக்கிறேன். சிக்கன் குழம்புக்கு உருளைக்கிழங்கு போட்டால் நல்லா டேஸ்டியாக இருக்கும். இது தேவையான உப்பு போட்டாச்சு. இப்போ நம்ம தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். நான் ஒரு 2 விசில் விடுவேன். கொஞ்சமாக அது கறி மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு மூடி போட்டுடலாம். பண்ணிவிட்டு விசில் போட்டுக்கலாம். ஒரு 2 விசில் வந்ததுக்கப்புறம் நான் காமிக்கிறேன். சிக்கன் குழம்புக்கு தேவையான கொஞ்சமாக தேங்காய் ஒரு 1/2 மூடி எடுத்திருக்கேன். முந்திரி பருப்பு ஒரு 5-6 எடுத்து வச்சுருக்கேன். அது ரெண்டையும் சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். தேங்காய் பேஸ்ட்டை அரைச்சி ரெடி பண்ணியாச்சு. சிக்கன் வெந்துருச்சு. நான் குக்கர் ஓப்பன் பண்ணிட்டேன். அரைச்சி வச்சு தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்து ஒரு கொதி விட்டுக்கலாம். சிக்கன் குழம்பு தேங்காய் ஊற்றினதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். நல்லா கொதித்ததுக்கப்புறம் இந்த மசாலா வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். மசாலா பொடி இது. மிளகு 1 ஸ்பூன், சீரகம் 1/2 ஸ்பூன், 1/2 ஸ்பூன் சோம்பு. அது மூணையும் நல்லா வறுத்துட்டு நான் பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது எப்போவுமே நான் பொடி பண்ணி பாக்ஸில் வச்சுருப்பேன். அதனால் நான் உங்களுக்கு காமிக்க முடியல. இந்த பொடியை இப்போ குழம்புல சேர்த்துக்கலாம். ஏற்கனவே இதில் எதுவுமே மிளகு பொடி சீரக பொடியெலாம் நான் சேர்க்கலை. இது ஃபைனலாக சேர்ப்பேன் இந்த பொடி. இந்த குழம்புக்கு இதான் டேஸ்ட்டு கொடுக்கும். ஸ்டவ்வை ஸ்லோ பண்ணிவிட்டு எல்லா பொடியும் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 லெமன் புளிஞ்சுக்கோங்க. ஃபைனலாக கொரியாண்டர் லீவ்ஸ் சேர்த்துட்டு ஸ்டவ்வை ஸ்லோ பண்ணிக்கோங்க. நல்லெண்ணெய் 1 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு அப்படியே ஸ்லோ பண்ணிவிட்டு இதை மூடி வைங்க. ஸ்லோவாக சும்மா காற்று போகாமல் ஸ்லோ பண்ணி வைங்க. லாக் போடலைன்னா சும்மா தான் வச்சுருக்கேன். ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கப்புறம் நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். குழம்பு சூப்பராக டேஸ்டியாக இருக்கும். சிக்கன் குழம்பு நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கெல்லாம். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.